ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புளிச்ச மாவு தோசையும் அதுக்கு சைடிஷாக காரசாரமாக 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் சட்னி தான். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். பொதுவாக எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா தோசை மாவு ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அப்புறம் வந்து புளிச்சு போயிடும். இந்த மாதிரி மாவு புளிச்சு போச்சுன்னா சில பேர் வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க, சில பேர் வந்து அதில் ஏதாவது மாவு கலந்து அதை வந்து தோசையை சுட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் மாவு புளிச்சு போச்சுன்னா நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேனோ அதை உங்களுக்கு நீங்கள் செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாவோட ஆட் பண்ணிடணும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, மீடியமாக தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து கோதுமை மாவு இல்லைனா ராகி மாவு இருந்தால் கூட ஒரு கையளவுக்கு சேர்த்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். புளிப்பு தெரியாமல் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே காய்ச்சின பால் கூட ஒரு அரை டம்ளர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு தெரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து புளிச்ச மாவு தோசைக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கிடலாம். இதுக்கு வந்து 8 பச்சை மிளகாய் பெரிய மிளகாவை பார்த்து எடுத்துருக்கேன். இது கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த புளிச்ச மாவு தோசைக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தோசைக்கல்ல காய வச்சு தோசை ஊற்றியாச்சு. இந்த தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொதுவாக பச்சை மிளகாவும் பூண்டும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த 2 பொருள் இருந்தாலே இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஓகே, திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசைக்கு பச்சை மிளகாய் சட்னி வச்சு சாப்பிடும்போது சட்னியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து சட்னியில் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காரம் சுத்தமாக தெரியவே தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த மெத்தட் வந்து ரெகுலராக எங்கள் வீட்டில் நான் செய்கிறது தான், அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.